ஹாய், வணக்கம் விவோஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். புதிதாக நம்ம ஸ்டைலை பார்க்குறவங்க ஒரு முறை கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடும் புது புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எல்லோரும் நம்ம ஸ்டைலில் இணைந்திருப்போம். இன்னைக்கு 2 கட்டு தண்டங்கீரையில் உள்ள கீரையை மட்டும் நெத்திலி பொடி போட்டு பெரட்டல் செய்ய போகிறோம். ஏற்கனவே இந்த கீரையில் உள்ள தண்டு சாம்பார் செய்கிறத இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்கை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ருசியான சிம்பிளாக செய்யக்கூடிய கீரை கருவாடு பெரட்டலை வாங்க பார்க்கலாம். கீரையை வச்சு நம்ம வந்து ஒரு பெரட்டல் செய்ய போகிறோம். இது வந்து தண்டங்கீரை. இதில் உள்ள தண்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கோம். அது வந்து ஒரு சாம்பார். கீரை பெரட்டலுக்கு 2 கட்டு கீரையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்டு நீக்கி ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். 30 கிராம் நெத்திலி பொடி. தலையே குடலு நடுவில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். 4 பல் பூண்டு. இந்த மிளகா வந்து உரைக்காது, பெரிய மிளகா 2. இது ரொம்ப காரமாக இருக்கும். மற்றதை சமைக்கும் போது பார்க்கலாம். இந்த 3 பொருளையும் நான் வந்து இடிச்சுக்க போகிறேன். கருவாடை போட்டுக்கிறேன். இதில் மேசையில் வச்சு நான் இடிக்க முடியாது, நான் இடிச்சுட்டு வந்து கட்டுறேன்னே. 1 மேஜை கரண்டி எண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் சூடு வருது, ஆவி வருது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதோட நம்ம இடித்து வச்சதை போடணும். கொஞ்சம் வேகட்டுமே பார்ப்போம். கருவாடு இல்லாமலும் செய்யலாம், அது கொஞ்சம் வேறு வேறு பொருட்கள் போட்டு செய்யணும். நீ கருவாடு போட்டு செஞ்சுருக்கியோ? இல்லை, தேங்காய் போட்டு தான் செஞ்சுருக்கேன். கிடைச்சா மேலே தேங்காய் பூ திருவி போட்டு இறக்குங்க. கருவாடு போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அந்த ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீரையை மட்டும் கூட நம்ம சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்டுக்கலாம். கீ ரொம்ப வேகமாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் நல்லா வேகட்டும், பச்சை வதப்பு வர வரைக்கும். இந்த சமயத்தில் இந்த மாதிரி வெந்து வரும்போது கொஞ்சோண்டு எலுமிச்சு சாறு, உப்பு பத்தலாம் உப்பு போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். சாதத்தில் தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த காரம் இருக்கிறதுனால, அந்த காரம் அந்த கருவாடு எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கீரையை போட்டுக்கிறேன். கருவாட்டில் உப்பு இருக்குது, அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இந்த நெத்திலி பொடியில் வந்து அவ்வளோ கார உப்பு இல்லை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன். அப்போது நம்ம நல்லா கழுவிட்டதுனாலே கொஞ்சம் உப்பு போயிருக்கோம். சில கருவாட்டு ரொம்ப உப்பாக இருக்கும், ஆனால் இங்கே வாங்குகிற கருவாட்டில் வந்து அந்த கல் மண் எதுவுமே இருக்காது. திரும்ப நீ சாப்பிட்டு பார்த்துருக்கதுன்னா கொஞ்சம் வேகட்டுமா? கீரை நல்லா வெந்து வருது, நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த கீரை பெரட்டலில் நம்ம தண்டு போடாததுனால கீரை ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் கருவாடு போட்டு நம்ம கீரை பெரட்டினதுனால அது வெஜிடேரியன் நம்ம சாப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு இல்லை. அது போக காய்கறி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ருசியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வெறும் சாதத்தில் கூட விரவி அப்படியே சாப்பிட்லாம், சைடிஷாகவும் வச்சுக்கலாம். நம்ம ஸ்டைலில் தண்டங்கீரை கருவாடு பெரட்டல் தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு ருசித்து சாப்பிட்டு பார்க்குறதோட எங்களுக்கும் ஆதரவு கொடுத்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.